ॐ आदित्याय सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः। ओम श्री महागणपति नमः। ओम श्री महालक्ष्मी नमः। ओम श्री नवग्रह देवताभ्यो नमः। இன்று 15 நவம்பர் 2016 ஐப்பசி மாதம் 30 நாள் செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு பிரதமை மாலை 5:48 வரைக்கும் இருக்கு, அதுக்கப்புறம் த்விதியை. கார்த்திகை நட்சத்திரம் மத்தியானம் 3:52 வரைக்கும் இருக்கு, அதுக்கப்புறம் ரோஹிணி. இன்றைக்கி வந்து கார்த்திகை நட்சத்திரம் இருக்கிற வரைக்கும், அதாவது மத்தியானம் 3:52 வரைக்கும் சித்த யோகம், அதுக்கு மேலே வந்து அமிர்த யோகம். துர்முகி வருஷத்தினுடைய ஐப்பசி மாதத்தினுடைய கடைசி நாள் இன்றைக்கி. இன்றைக்கி கிரகநிலைன்னு பார்த்தோம்னா சந்திர பகவான் ரிஷபராசியில் உச்சமாக இருக்கிறார். இன்றைய ராசி பலனை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, இன்று கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். பணம் பல வழிகளிலும் உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் எதிர்பார்த்த எடுத்து கொண்டிருந்த முயற்சிகள் அனைத்தும் இன்று வெற்றி பெறும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான அகோரைகள் சூரியன், சந்திரன், செவ்வாய். ரிஷபராசி அன்பர்களே, இன்று ராசியில் இருக்கக்கூடிய தைரியாதிபதி சந்திரனுடன் திரிகோண சம்பந்தம், அதாவது சந்திரன் குரு செவ்வாய் மூன்று பேரும் திரிகோண சம்பந்தம் பெறதுனால சுப நிகழ்ச்சிகளில் இருந்து வந்த தடைகள் அத்தனையும் விலகும். நீண்ட நாட்களாக தள்ளி போய்கொண்டிருந்த அனைத்து காரியங்களும் நல்லபடியாக முடியும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன், செவ்வாய், குரு. மிதுன ராசி அன்பர்களே, இன்று உங்களுடைய தனாதிபதி சந்திர பகவான் விரயஸ்தானத்தில் உச்சமாக இருக்கிறார். சுப விரய செலவுகள் அதிகரிக்கும். கொடுத்த வாக்கினை நல்லபடியாக காப்பாற்றுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் புதன், சுக்கிரன். கடகராசி அன்பர்களே, ராசிநாதன் சந்திர பகவான் லாபஸ்தானத்தில் உச்சமாக இருக்க ராசியை பஞ்சம தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய் பார்க்கிறார். மிக மிக அற்புதமான ஒரு காலகட்டத்தில் இருப்பதை நீங்கள் உணர முடியும். நீண்ட நாட்களாக தள்ளிப்போய் கொண்டிருந்த சுபகாரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும். மனதில் தைரியம் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன், செவ்வாய். சிம்மராசி அன்பர்களே, இன்று தொழில் ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருப்பதனால் எந்த ஒரு காரியத்தை செய்யும் முன்னும் ஆராய்ந்து செய்வது நன்மை தரும். தொழில் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுக்கும் முன் பங்குதாரர்களுடன் ஆலோசனை செய்து கொள்ளவும். யாருக்கும் வாக்கு கொடுக்கும் முன் யோசித்து கொடுக்கவும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சூரியன், செவ்வாய். கன்னிராசி அன்பர்கள், இன்று பெற்றோர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் மாறும். பிதுரார்ஜித சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும். சுப நிகழ்ச்சிகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் செவ்வாய், குரு. துலாராசி அன்பர்களே, இன்று சந்திராஷ்டமம் நீடிப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் மிகுந்த ஆராய்ச்சி தேவை. அது மாதிரி எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னும் தகுந்த ஆலோசகர்களிடம் ஆலோசனை செய்து கொள்வது அவசியம். நீங்களாகவே ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆலோசனை செஞ்சுட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கும் அதில் ஒரு நல்ல ஆலோசனை கிடைக்கும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன், சுக்கிரன். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று வாழ்க்கை துணர்ந்து வந்த மனக்கசப்புகள் மாறும். எந்த ஒரு காரியத்திலும் இல்லை, ஒரு பிடிப்பில்லாமல் இருந்தது ஒரு தன்மை, ஒரு மந்தநிலை, அந்த மந்தநிலை இன்று அடியோடு மாறும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன், செவ்வாய். தனுசு ராசி அன்பர்களே, இன்று தொழிலில் மேன்மை கிடைக்கும். லாபம் அதிகரிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தைரியம் பிரகாசிக்கும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த மனக்குறைகள் அகலும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் குரு, சுக்கிரன். மகர ராசி அன்பர்களே, இன்று பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கும் சப்தமாதிபதி சந்திர பகவானால் ஏற்றம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். குழந்தைகளுடன் வந்த மனக்கசப்புகள் நீங்கும். குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன், செவ்வாய்.
கும்பராசி அன்பர்களே, இன்று வீடு மனை ஆகியவற்றை வாங்குவதற்கு இருந்து வந்த தடைகள் நீங்கும். தொழில் ஸ்தானத்தை ஏற்கனவே புதன் சனி அலங்கரிக்க தொழில் ஸ்தானத்தை சந்திர பகவான் பார்க்கிறார். நல்லதொரு அற்புதமானதொரு அமைப்பு உங்களுக்கு தற்பொழுது வந்திருக்கிறது. முடிந்தவரை தடைபட்டிருந்த கல்வியை நீங்கள் தொடங்கலாம். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் சந்திரன் குரு. மீனராசி அன்பர்களே, இன்று தைரியஸ்தானத்தில் இருக்கும் பஞ்சமாதிபதி சந்திர பகவானால் தைரியம் அதிகரிக்கும். முன்னேற்பாட்டுடன் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். குடும்பத்தில் வந்து பேசுறதுக்கு முன்னாடி வார்த்தைகளை கூர்த்து போட்டு பேசுறது நல்லது. இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் சந்திரன் குரு. இனி இன்றைய ஜோதிட செய்தியை பார்க்கலாம். இன்றைக்கான ஜோதிட செய்தி என்ன அப்படின்னா, மகர லக்னம். அதை பற்றி இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். மகர லக்னம், இந்த லக்னத்தை பார்த்தோம்னா காலபுருஷ தத்துவத்தின்படி 10வது லக்னமாக இந்த லக்னம் வருகிறது. இந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திர பாதங்கள் 9. அது என்னென்ன நட்சத்திரம் அப்படின்னா, உத்திராடம் 2, 3, 4 ஆகிய பாதங்கள், திருவோணம் 1, 2, 3, 4 ஆகிய பாதங்கள், அவிட்டம் 1, 2 ஆகிய பாதங்கள் இந்த லக்னத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த லக்னத்தினுடைய அதிபதி சனி, உத்திரா நட்சத்திரத்தினுடைய நட்சத்திராதிபதி சூரியன், திருவோண நட்சத்திரத்தினுடைய நட்சத்திராதிபதி சந்திரன், அவிட்ட நட்சத்திரத்தினுடைய நட்சத்திராதிபதி செவ்வாய். இப்போ உத்திராட நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கார் அப்படின்னா, அவருக்கு வந்து எந்தெந்த கிரகங்களுடைய தாக்கம் இருக்கும் அப்படின்னா, சூரியன் மற்றும் சனியினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அது மாதிரி திருவோண நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கார் அப்படின்னா, சந்திரன் மற்றும் சனியினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அவிட்ட நட்சத்திரம் ஒருத்தர் பிறந்திருக்காருன்னா, செவ்வாய் மற்றும் சனியினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். இப்போ வந்து இந்த லக்னத்தில் செவ்வாய் உச்சமாக கூடிய ஒரு நிலை இருக்கிறது. செவ்வாய் கிரகம் வந்து மகர லக்னத்தில் தான் உச்சமாக வரும். இப்போ கோச்சார ரீதியாக செவ்வாய் வந்து மகர ராசியில் இருக்கிறார். இப்போ ஏதாவது ஒரு குழந்தை மகர லக்னத்தில் பிறந்ததுன்னா லக்னத்திலேயே செவ்வாய் உச்சம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை மாதிரி குரு வந்து இந்த இடத்துல தான் நீசமாக கூடிய ஒரு நிலைமை. அப்போ குரு வந்து இந்த இடத்துல பலம் குன்றி காணப்படுவார். பொதுவாக குரு நீசமாக இருக்கக்கூடிய வருஷத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது தள்ளி போகிறது. இது வந்து ஜோதிட ரீதியாக சில விஷயங்கள் ஆய்வு பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஏன்னா குரு பகவான் தான் சந்தான பாக்கியத்தை குறிக்கக்கூடிய கிரகம். அதனால தான் மகர ராசியில் குரு இருக்க பிறந்தவங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த கோச்சார ரீதியாக வந்து குழந்தை பிறக்கிறதுல சில பிரச்சனைகள் ஏற்படலாம். இது எல்லாருக்கும் கிடையாது, பொதுவான ஒரு விஷயம். மகர ராசி மகர லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு பொதுவான பரிகாரம் என்ன அப்படின்னா, ஆஞ்சநேயர், விநாயகர், ஐயப்பன், அப்புறம் வந்து இந்த முனீஸ்வரன், சுடலைமாட சுவாமி, இந்த மாதிரியான காவல் தெய்வங்களை நீங்கள் வழிபடலாம். இந்த காவல் தெய்வங்களை வழிபட்டால் எல்லா விதமான தடைகளும் நீங்கிறதோடு மட்டுமில்லாமல் வாழ்க்கையில் சுபிக்ஷம் ஏற்படும். நாளைக்கு கார்த்திகை மாதம் பிறக்க போகிறது. அந்த கார்த்திகை மாதம் உங்கள் எல்லாருக்கும் நல்ல மாதமாக, நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக வெற்றியடையக்கூடிய மாதமாக இருக்கணும் அப்படின்ட்டு நான் இறைவனிடம் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நாளைக்கு நாம் நாளையினுடைய ராசி பலன் மற்றும் வேறு ஒரு ஜோதிட செய்தியுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.